இறையேசுவில் இனிமையானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திருவருகை காலத்தின் இரண்டாவது நாள் இன்றைய நாள். இந்த வாரம் முழுவதும் எதிர்நோக்கு பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் அவர் வருவாரா என்ற மைய தலைப்பில் நாம் சிந்திப்போம் சில நொடிகள். மெசியா என்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பாலனாக பிறக்க இருக்கின்றார் என்பதனை இந்த திருவருகை காலம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இறை வார்த்தை வடிவிலும் இன்னும் நமது பங்குகள் தோறும் அன்பியங்கள் தோறும் நடந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்மஸ் கீதங்கள், இன்னிசை போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக நாம் பாலனேசுவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். அவர் வருவாரா? ஆம், நிச்சயம் வருவார் என்ற நம்பிக்கையில் நாம் முன்னெடுப்போம். ஒரு சிறு கதை வழியாக உங்களோடு எனது சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யார் மிகவும் அழகு என்ற ஒரு கேள்வி காட்டில் வாழ்ந்து வந்த விலங்குகளையும் ஒன்று கூடி ஆலோசிக்க செய்தது. எல்லா விலங்குகளும் தம் அழகை பற்றி பெருமிதமாக இருந்தன. ஆனால் பாம்பு மட்டும் மிகுந்த சோகத்துடன் இருந்து வந்தது. தான் அழகாயில்லையே என பாம்பு நினைத்தது. பாம்பின் சோகத்தை கண்ட சேவல் பாம்புக்கு உதவி செய்ய முன்வந்தது. தன்னுடைய கொண்டையை ஒரு நாள் இரவல் கொடுக்க சம்மதித்தது. சேவலின் கொண்டையை தன் தலையில் வைத்து கொண்ட பாம்பு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தது. மறுநாள் காலை சேவலுக்கு அதன் கொண்டையை திரும்பித்தர பாம்பு வந்து கொண்டிருந்தது. வனவிலங்குகளின் மத்தியில் பாம்பு ஓர் அரசியைப் போல் வளம் வந்தது. எல்லா மிருகங்களும் பாம்புதான் மிகவும் அழகானது என ஒப்புக்கொண்டன. மகிழ்ச்சியில் திளைத்த பாம்பு மெல்ல ஊர்ந்து செல்கையில் ஒரு குளத்தில் தவறி விழுந்து விட்டது. விழுந்த வேகத்தில் தன் கொண்டையை நீரில் தொலைத்து விட்டது. எங்கு தேடியும் கிடைக்காததால் பாம்பு சேவலிடம் சொல்ல பயந்தது. அடுத்த நாள் சேவல் பாம்புக்காக நீண்ட நேரம் காத்திருந்தும் பாம்பு வராததால் சேவல் கொக்குரக்கோ கொக்குரக்கோ என பல முறை கூவி பாம்பை அழைத்தது. பாம்பு வரவில்லை. ஆம், இன்றளவும் சேவல் தினமும் காலையில் எழுந்து கொக்குரக்கோ என குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த பாம்பு வரும் என்ற நம்பிக்கையில். ஆம், இறை சமூகமே, இந்த கதையில் அந்த சேவல் மீண்டும் தனது கொண்டையை கொடுக்க பாம்பு வரும் என்று நம்பிக்கையில் காத்திருந்தது. ஆம், நாமும் மீண்டும் மெசியா வருவார் என்று நமது நம்பிக்கையை தளர விடாமல் காத்து கொண்டிருப்போம். யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 4 இறை திருவசனம் 25 சமாரிய பெண் இயேசுவிடம் கூறுகிறாள், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்று மிகவும் துல்லியமாக அந்த அவரது எதிர்நோக்கை மெசியா வருவார் என்பதனை நம்பிக்கையோடு கூறினாள். இயேசுவிடமே அந்த பெண் துணிந்து கூறினாள். அதே யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 7 இறை திருவசனம் 42 தாவீதின் வழிமரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்று கூட்டத்தில் உள்ளவர்கள் கூறினார்கள். ஆம், தாவீதின் வழிமரபில் பெத்லகேமில் பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசு மீண்டும் இந்த காலகட்டத்தில் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்க அவர் வருவார். நிச்சயம் நம்புவோம், நம்பிக்கையின் நங்கூரமாகுவோம். சமாரிய பெண் அந்த மெசியா வரும்போது அனைத்தையும் கற்றுத்தருவார், அனைத்தையும் அறிவிப்பார் என்ற எதிர்நோக்கில் இருந்தால். ஆம், நாமும் இந்த எதிர்நோக்கில், சமாரிய பெண்ணிடமிருந்த எதிர்நோக்கில் மெசியா வருவார் என்று நாம் நம்புவோம். அவர் வர காலம் ஒருபோதும் தாழ்த்த மாட்டார். அதற்கு தடையாக இருக்கின்ற நமது உள்ளங்களை திறப்போமா?
நமது இல்லத்தின் வாயில்களை மட்டுமல்ல, நம் உள்ளத்தின் வாயில்களையும் திறந்தால் மட்டுமே நம்பிக்கையின் நட்சத்திரம், எதிர்நோக்கின் நட்சத்திரம் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்கும் என்ற எதிர்நோக்கில் அவர் வருவார் என்று நிச்சயம் நம்புவோம். நல்லதையே நடக்கும். ஆண்டவர் நம்மை நிறைவுடன் ஆசீர்வதிப்பாராக.